வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம் இந்த படத்தோட சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஜெகமே தந்திரம் வந்து டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஆன படம் இந்த படத்துக்கு வந்து ஐம்பத்தி ஏழு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் நம்ம தமிழில் டேரெக்டாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஆன படங்களில் அதிகமான காசு கொடுத்து வாங்கப்பட்ட படம் ஜெகமே தந்திரம் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் படத்தோட ரன் டைம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் தேர்ட்டி செவன் மினிட்ஸ் படம் பெருசாக தெரிஞ்சாலும் வந்து நிறைய இடத்துல எங்கேஜிங்காக வச்சுக்கிறாங்க கடைசி ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே பட் ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால இது வந்து நார்மல் படம் மாதிரி தான் தெரியுது ரொம்ப பெரிய படம் மாதிரிலாம் போட்டிருக்கில் இந்த படத்தோட ஹீரோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தனுஷ் சுர்லின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க ஃபீமேல் லீடு வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து அட்டிலா அப்படின்ற கேரக்டர்ல போட்ரை பண்ணி நடிச்சிருக்காங்க முக்கியமாக சொல்கிறோன்னா வந்து வில்லன் ரோலுக்கு வந்து நிறைய ஹாலிவுட் ஸ்டார்ஸை வந்து இவங்க ஹையர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அதை விட்டு போனதுனால ஜேம்ஸ் காஸ்மோ அப்படின்றவர் தான் இந்த படத்தில் மிரட்டி விட்டுருப்பாரு இவங்க மட்டும் இல்லாமல் கலையரசன் இந்த மாதிரி நிறையா தெரிஞ்ச முகத்தை வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் முக்கியமாக வந்து சொல்லி ஆக வேண்டிய ஒரு கோமாளி குக்வித் புகழ் பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து இதுல சூப்பராக நடிச்சிருப்பாரு வர்ற மாதிரி வர்ற மாதிரி சலம் அப்படின்ட்டு மிரட்டி விட்டுருப்பாரு வர சீன்ஸ் எல்லாம் வர சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்கும் நம்ம அந்த குக்வித் கோமாளி பார்த்துட்டு இது பார்க்கறதுனால இந்த படத்துல வந்து நான் ஒரே ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிடியில் ரிலீஸ் ரிலீஸ் தான் ஏன்னா இது வந்து தேட்டர் மெட்டீரியல் படம் ஏன் சொல்றேன்னா இந்த ரக்கிட்ட ரெக்கிட்ட பாட்டு இருக்கட்டும் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குங்க இந்த படத்தை வந்து நம்ம தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பட் தனுஷ் ஃபேன்ஸ் இதை வந்து கொண்டாடி இருப்பாங்க தேட்டர்ல வந்திருந்தா ஏன்னா நிறைய எலமெண்ட்ஸ் அங்கே இங்கே அந்த சீன்ஸ் எல்லாமே வருது பட் ஓகே ஏன்னா இப்போ லாக்டவுன்ல இது வந்து எல்லாருக்குமே ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் தான் தரும் என்ன பண்றது ரக்கிட ரெக்கிட்டக்கு தேட்டரில் ஆட நான் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டில் டான்ஸ் ஆடுங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு தீவிரமான ரஜினி ஃபன்ட்டு சுருளி வச்சு காட்டியிருப்பாரு அண்ட் தனுஷ் வந்து எவ்வளோ அவ்வளோ பெரிய ரஜினி ஃபண்ணு சுருளியாக நடிச்சு காட்டியிருப்பார் ஏன்னா அங்கங்க வந்து நீங்கள் தனுஷில் வந்து ஐ மீன் சுருளியில் வந்து ரஜினியோட சாயில் பார்க்கலாம் நம்ம அந்த பேட்டையில வேலன் கேரக்டர் வரும்ல அதை வந்து கொஞ்சமா வந்தாலும் செம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம் அதை வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்த மாதிரி சுருளி வந்து நமக்கு காட்டியிருப்பாப்புல இதெல்லாம் தாண்டி படத்துல வில்லன் பீட்டோர்கிட்ட இருக்கிற அந்த ரேசிசம் சுப்ரீமிசம் நேட்டிவிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அதை எதிர்த்து போராடுற தாசு சுருளி இவங்ககிட்ட இருக்கிற ஐடியாலஜி அண்ட் இமிக்ரன்ஸ் இவங்களை பற்றிலாம் வந்து படத்தில் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க படத்தில் முக்கியமான ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டைலாக்ஸ் டைலாக்ஸாகவே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்க்கலாம் டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக காம்ப்ளிகேட்டான விஷயத்தெல்லாம் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க டைலாக்ஸ் வந்து உண்மையாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் யூகே ஆல்ரெடி ரொம்ப அழகான கண்ட்ரி எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த யூகேவே வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு நம்ம படத்தோட புது சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா இவரை வந்து மென்ஷன் பண்ணி அவங்கள ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அதுலேயும் முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோலிங் ஷாட் மாதிரி வரும் அந்த கேமரா வந்து நடுவில் வந்துட்டு த்ரீ டிகிரி திரும்பிட்டே இருக்கும் நம்ம இந்த பேய் படத்தில் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு இங்கே பே வரப்போகுது பே வரப்போகுதுன்னு பார்த்துட்டே இருப்போம் பட் அது என்ன நீங்கள் படத்தில் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இதில் அந்த சீன்ஸ் வந்து அந்த ரோலிங் ஷார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது என்ன நான் இப்போ ஃபோட்டோ போட்டிருப்பேன் பட் நீங்கள் அதில் பார்த்துட்டீங்கன்னா ரோலிங் ஷார்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பட் இந்த ரோலிங் ஷார்டுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் ஆயிடுச்சோ அப்படின்ற தாட் வந்து எனக்கு இருந்துச்சு உங்களுக்கும் இருந்திருந்தால் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதில் அட்டிலா வந்து அவங்க கதையை சொல்கிறப்போ வந்து நம்ம கண்ணே பட் இது படம் தானே நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட ஈழ இது வந்து இப்போது நினச்சா கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது பட் அவங்கப்பட்ட கஷ்டம்லாம் வந்து நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது இதில் அட்டில வந்து சுருளி கிட்ட கேட்பாங்க நீங்கள் தமிழாக அப்படி கேட்பாங்க தனுஷும் ஐ மீன் சுருளியும் வந்து ஆமாம் நான் தமிழ் தான் அப்படிம்பாங்க உடனே அவங்க கேட்பாங்க தமிழ்நாடா அப்படி கேட்பாங்க அதுக்கு சுருளி இருந்துட்டு தமிழ்னா தமிழ்நாடு தானுங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு வந்து அந்த கேரக்டர் சொல்லுவோம் ஃபீமேல் லேட் கேரக்டர் சொல்லுவாங்க தமிழ்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வெறும் நார்மலான டைலாக்டில் நம்ம பாஸ் பண்ணி போனாலும் அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது தமிழில் பிரச்சனை வந்து இதில் காட்டுறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க தமிழிலம்னு இல்லாமல் ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லப்படுற எல்லா சிரியாவில் இருக்கிற ரெஃப்யூஜிஸ்லாம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க கதையை சொல்லி ஸ்பாய்லர் ஆக்க விரும்பல எல்லாருமே வந்து ஜுங்கா படம் பார்த்து சந்தோஷமாக ஐயோ ருங்கான்னு சொல்லிட்டனோ எனக்கு விட்டுதான் அப்படி வாயில் வருதா தெரியல பட் ஓகே ஜெகமே தந்திரம் படம் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ண வாழ்த்துக்கள் ஹாப்பியா இருங்க ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க்கை